ஃபர்ஸ்ட் இருக்கிறது நான் சார், பின்னாடி இருக்கிறவங்க தெரியுறாங்க, பின்னாடி இருக்கிறது விஷ்ணு தானே, அவன் டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரியுமா சார்? நான் வந்து இப்போ கொஞ்ச நாள் தான் ஆகுதுப்பா, எனக்கு தெரிய வாய்ப்பு இல்லை ஆதித்யா. இங்கே பேட்ச் டீச்சர்ஸ் யாராவது இருக்காங்களா? ஆமாம், 800 விஷ்ணு, டி செக்ஷன், த பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் மேன், படிப்புலையும் ஸ்போர்ட்ஸ்லையும் எல்லாருக்கும் ஃபேவரட், ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இருக்கு, இப்போ எங்கே இருப்பா? எனக்கு தெரியாது, 10th பாதிலேயே விட்டுட்டு போயிட்டான்ல சடனாக, ஏதோ கடன் பிரச்சனை, அதோட சேர்த்து ஃபேமிலி ப்ராப்ளம்ஸும் இருந்திருக்கு, ஊரை விட்டு போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் எதேச்சியாக மீட் பண்ணப்போ 10th வேற ஸ்கூலில் படித்ததாகவும், இன்டர் முடிச்சதுக்கப்புறம் ஆர்மியில் ஜாயின் பண்ணதாகவும் சொன்னான். அதுக்கப்புறம் அவனை இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. கோயம்புத்தூரில் அவன் கூட ஆர்மியில் ஒர்க் பண்ண ரத்னகுமார்னு ஒருத்தர் இருக்கார், நீங்கள் வேணால் அவரை போய் பாருங்களேன். எக்ஸ்கியூஸ் மீ, ரத்னகுமார் சார் வீடு தானே? ஆமாங்க. அவரு கொஞ்சம் பார்க்கலாமா? எடுத்துக்கோங்க. ஐம் குட். விஷ்ணுவும் நானும் ஒரே யூனிட் தான், அதுக்கு முன்னாடி ஒன்றும் அவ்வளோ பழக்கம் இல்லை. 3 வருஷத்துக்கு முன்னாடி குப்பையில் ஒரு ஆப்ரேஷன் நடந்துச்சு, கொஞ்சம் பேர் டெரரிஸ்ட் இங்கே வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னும் அங்கே இருக்கிறவங்கள பணைய கைதி ஆக்கிட்டாங்கன்னும் கேள்விப்பட்டோம். நீ அர்ஜுன் படம் நிறைய பார்ப்பியா? அது கமர்ஷியல், இது ஒரிஜினல். அசடைங்க, ஒரு ஐடியாஸ் ஆடா. ஓகே ஓகே, ஃபைனல் மூவ். அதனெடுத்தாம என்னதான் வைரஸ கொண்டாலும் பிரயோஜனம் இல்லை.